இஸ்லாமியர்கள் ரொம்ப விமர்சையா கொண்டாடுற பண்டிகைகள்ல ஒன்னுதான் ரமலான், ரம்ஜான் அப்படின்னு சொல்லப்படுற ஈகை திருநாள். இது இஸ்லாமிய இரு பெரும் திருநாட்கள்ல ஒன்னு. இஸ்லாமியர்கள் தங்களோட புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பு இடுந்து அதை முடித்தத கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இந்த ரமலான் பண்டிகை. ரமலான் பெருநாள் அப்படின்னும் இது அழைக்கப்படுது. ஈத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் இல்ல திருநாள் இல்ல பெருநாள் அப்படிங்கிறது பொருள். இஸ்லாமிய மாதம் சந்திரனோட சுழற்சியை வச்சு கணக்கிடப்படுது. சந்திர இயக்க மாதங்கள்ல ஒன்பதாவது மாதமான ரமலான் முஸ்லிம்களை பொறுத்தவரையில முக்கிய மாதமா கருதப்படுது. இந்த மாதத்துலதான் இஸ்லாமியர்களோட திருமறையான புனித குர்ஆன் பூமிக்கு மனிதனுக்கு வழிகாட்டியா இறங்குச்சு. ரமலான் மாத தலைப்பிறை தென்பட்டதும் உலகத்தோட பல்வேறு பாகங்கள்ல வாழற முஸ்லிம்களும் அந்த மாதத்துல நோன்பு இருப்பாங்க. குறிப்பா ஒரு முஸ்லிம்க்கு நோன்பு அப்படிங்கிறது பெரிய கடமை. ஒரு முஸ்லிமுடைய புலனடக்கத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் உருவாக்குற சிறந்த ஆன்மீக பயிற்சியா இது இருக்கு. நோன்புடைய அடிப்படை நோக்கம் வெறுமனே பசிச்சிருக்கிறதும் தாகமா இருக்கிறதும் மட்டும் கிடையாது. இந்த பயிற்சியின் மூலமா இறை அச்சத்தை தன்னில வளர்த்து கொள்வதுதான் அல் குர்ஆன் தெளிவுபடுத்துது. ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தோட தலைப்பிறை தென்பட்டதும் நோன்பு பெருநாளை கொண்டாடுவாங்க. ஒரு மாத காலமா இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து பசிச்சிருந்தோம் தாகமா இருந்தோம் புலன்களை கட்டுப்படுத்தி நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் கடமையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியையும் களிப்பையும் இந்த பெருநாள்ல கொண்டாடுவாங்க. இஸ்லாம்ல இரு பெருநாட்கள்ல நோன்பு பெருநாளும் ஒண்ணு. இந்த பெருநாள் தினத்திலையும் மகிழ்ச்சியோட கழிக்க இறைவன் வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதே தினத்தை வீண் விளையாட்டிலேயோ வீண் களியாட்டத்திலேயோ கழிக்கத இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. அதனால அந்த தினத்தன்னைக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து ஈத் பெருநாள கொண்டாடுவாங்களே தவிர சினிமா பீச் இந்த மாதிரியான பொது இடங்களுக்கு போறத முஸ்லிம்கள் தவிர்த்துட்டு வருவாங்க.